பத்தாசம் மீர் வாசம் இருக்கு. வணக்கம்ப்பா. இப்போ குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து தொப்பை உண்டாகிற காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். அதாவது அது குழந்தை பிறந்த பிறகு நம்ம உட்காரது, சாப்பிட்றது, குளிக்கிறது, இடுப்பில் துண்டு கட்டுறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தொப்பைங்கிறது விழுகவே விழுகாது. சர்வசாதாரணம் நீங்கள் கல்யாணம் முடிக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் இருப்பீங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கும்போது கட்டாயம் தொப்பை வந்துடும். உடனே என்ன சொல்றீங்க, தொப்பையாக இருக்கப்பட்டா எனக்கு உடம்பு குறையவே இல்லை, நிறமாசம் மாதிரியே இருக்குது, 8 மாதம் மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம், அதை நம்ம எப்படி அந்த மாதிரி இல்லாமல் வர்றதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். இப்போ குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கலேன், எங்களெல்லாம் அந்த காலத்தில் குழந்தை பார்த்தாச்சுன்னா 3 நாள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் உட்காரும்போது சம்மணங்கள் போட்டு உட்கார விட மாட்டாங்க. பொதுவாக நான் என்ன சொல்லியிருக்கேன், டெலிவரி பீப்புள் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நல்ல சம்மணங்கள் போட்டு இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் குழந்தை பெற்ற பிறகு இந்த மாதிரி உட்காரவே கூடாது, அதுலேருந்து கட்டாயம் நம்ம வேறுபட்டு வந்துடுவோம். நம்ம சாதாரணமாக குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா கூட காலை நல்லா நீட்டி ஒரு கால் மேலே ஒரு காலை இப்படி கொக்கி போட்டு உட்கார சொல்லுவாங்க. போட்டு இந்த சேலையெல்லாம் நல்லா ஒழுக்கி இப்படி உட்காரணும், இந்த மாதிரி தான் உட்காரணும்ப்பா. இப்படி உட்கார்ந்தோம்னா பெண் உறுப்பானது வந்து ஒடுக்கமாக இருக்கும். ஒடுக்கமாக இருக்கும்போது காற்று வந்து உள்ளே போகாது, காற்று புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று உள்ளே போயிடுது. அப்போ காற்று பெண் உறுப்பு மூலம் உள்ளே போச்சுன்னா கர்ப்பப்பை ஊதிக்கும், கர்ப்பப்பை ஊதும்போது தொப்பை விழுந்தோம் சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு உட்காரக்கூடிய பொசிஷன் வந்து மாறுபட்டு உட்காரும்போது இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும். இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கும் போது பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி தலைவணியை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்படி தலைவணியை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இது ஒரு குழந்தையப்பா வச்சுக்கோம். இப்படி வச்சும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்டு சரியாக இருக்கும். அப்போ எந்த நேரத்துலையும் கூட நம்ம காலை கொக்கி போட்டு உட்கார விட்டு விட்டு தலைவர் நிலையில் இருக்காம இந்த மாதிரி வச்சு தான் நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும். இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மாற்றி லெஃப்ட்டு லைட் அப்படி பா கொடுக்கும்போது இந்த காலை கீழே வச்சு இந்த காலை நம்ம மேலே தூக்கி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கணும், இப்படி தான் நம்ம இருக்கணும். இதை வந்து 30 நாளைக்கு நம்ம வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தொப்பைங்கிறது கட்டாயம் வராது. ஏன்னா பெண் உறுப்பு வழியை வந்து காத்து போகிறதுக்கு வழியே கிடையாது. இது வந்து நார்மலாக டெலிவரி ஆச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அதனால் முடியும். சிசேரியன் ஆகும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தையல் போட்டிருப்பாங்க வயிற்றில், அதனால் அவங்களால செய்ய முடியாது. அதனால் அவங்கள வந்து என்ன, அவங்களுக்கு வந்து அது ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த புண்ணு ஆறின பிறகு தான் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் அவங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ், சி செக்ஷன் தனியாக ஒரு எக்ஸசைஸ் போட்டிருப்பேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு என்ன கேட்டோம், அடுத்து என்ன கேட்டோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவு முறை, நம்ம 5வது நாள்லேருந்தே ஒரு மருத்துவ குறிப்புகள்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். அதாவது வேப்பங்குலையும் மஞ்சளையும் அரைச்சி ஒரு உருண்டை 3 நாளைக்கு சாப்பிட வச்சுருப்பேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி சாப்பிடணும். அது கூட இஞ்சி ஜோரசமணி நம்ம சாப்பிட வச்சுருக்கோம், அதையும் நம்ம சாப்பிடணும். அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்க தீட்டானது, 10 மாதம் ஒரு குழந்தை உருவாகும் போது வயிற்றில் தீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீட்டானது வெளியேறத்தான் நம்மளுக்கு வந்து வயிறு வந்து தொப்பை குறையும். அதுக்கானதே இந்த 2 மருந்தையும் நான் சாப்பிட சொல்லியிருக்கேன். அது என்னோடய வீடியோவில் ஆரம்பகால வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போகும். 3வது கேட்டோம்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடானது உணவானது செரிக்கத்தக்கன நம்ம வந்து நாட்டு மருந்து பேர்கால மருந்துன்னு ஒன்று சொல்லியிருப்பேன், அதை வாங்கி இப்போ நம்ம வீட்டிலலாம் செய்ய முடியாது. இப்போ அந்த காலத்தில் நாங்கள் இடித்து செஞ்சோம், பெரியவங்க செஞ்சாங்க, இதெல்லாம் செய்கிறது வந்து பெரிய ப்ராசஸ்ஸும் முடியாதுன்னே நான் சொல்லிட்டேன் கமாண்ட்ஸில். இப்போ நாட்டு மருந்து கடையிலே கிடைக்க அந்த பிரசவ லேகியத்தை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது வயிற்றில் வந்து கேஸ்டிக் இருக்காது. கேஸ்டிக் இருந்துச்சுனாவே அங்கங்கே வயிறு குத்தலோடு நம்ம வந்து வயிறு இருக்க இருக்க தொப்பதே போடும்போது தொப்பை குறையவே குறையாது. அதனால் குழந்தை பால்குடி மறக்கடைக்கிற வரைக்கும் கூட நம்ம வந்து தொடர்ந்து வந்து பால்குடி மறந்துருந்து 2 வருஷம் 3 வருஷம் கூட அந்த பேர்காலம் வந்து நல்லா சாப்பிடலாம். அப்படிங்கும்போது வயிற்றில் இருக்க கழிவுகளை வந்து அதை வந்து கரெக்டாக வெளியே கொண்டாந்துடும். மாதம் மாதம் தீட்டு போக போக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தொப்பவுல இருக்க சான்ஸே வராது சரிங்களா. அது கூட கேட்டோம்னா, உண்ணும் உணவுகளில் வந்து நம்ம வந்து எப்படி எப்படி சாப்பிடணும் வேறு சொல்லி வச்சுக்கோங்க. பிரசவமான பிறகு என்ன சாப்பிடணும் அப்படிங்கும்போது அந்த உணவுகளை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா கட்டாயம் நம்மளுக்கு வந்து தொப்பை விழுகாது. குழந்தை பிறந்தவனையும் 5வது நாள்லேருந்து குளிக்கிற முறையை சொல்லி கொடுத்துருக்கேன், வயிற்றில் தண்ணி அடிக்கிற முறைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், தொப்பை குறைய என்ன வழின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே தாண்டி போயிருச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது அடுத்ததுன்னு கேட்டோம்னா, குழந்தை பிறந்தவங்களுக்கு துண்டு எப்படி கட்டுறதுன்னு, 5வது நாள்ல துண்டு கட்டிடுவோம், வயிற்றை இறுக்கி கட்டிடுவோம். அதை எப்படி கட்டணும்னா, இந்த பாருங்கள் இந்த துண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்து என்கிட்ட இருக்குது, இதை நல்லா மடிச்சுக்குங்க. இவ்வளோ அகலம்லாம் வேணாம். இதையும் கூட இந்த மடிப்பு இருந்தாலே போதும். இந்த மடிப்பை இருந்து நான் வச்சு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா அந்த அடி தொப்புள் இருக்கு பார்த்தீங்களா,
தொப்புள்ள கொடுத்து இறுக்கி கட்டுவாங்க. நல்லா இறுக்கி பின்னாடி கூட கட்டிடுவாங்க, டைட்டாக கட்டிடுவாங்க. அப்படிங்கும்போது காற்று உள்ளவே போகாது, வயிறு எந்திரிக்கவே எந்திரிக்காது, நம்மளுக்கு தொப்பை வந்து அப்படி கட்டாய அமைக்கிறோம். நல்லா இறுக்கி கட்டிடுவாங்க. இதை இப்படி கட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லா இறுக்கி கட்ட முடியுமோ, உங்களால் தாங்கிக்க முடியுமோ அந்த அளவு நம்ம கட்டினோம்னா தொப்பை வந்து விழுகவே விழுகாது. இதுதான் எங்கள் காலத்து முறை. இப்போ நான் சொன்னது எல்லாமே குழந்தை பிறந்தா 5-ஆம் நாள்லேருந்தே ஃபாலோ பண்ணணும். 30 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல எப்படி இருந்தீங்களோ, குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே தோற்றம் கட்டாயாக இருக்கும். அதை விட்டுட்டேன் அப்படித்தான், 30 நாள் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லாமே தொப்பை விழுகாமல் இருக்கிறதுக்கு உள்ள காரணங்களும் அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற வழிமுறையத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். தெரியாத மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அப்படித்தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.